ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். சர்வே எடுத்து இபிஎஸ்க்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்து இப்போ வந்து பாஜக வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் 9 தொகுதிகளில் வந்து லோக்சபா தேர்தலில் வந்து போட்டியிட போகிறதா வந்து பாஜக வந்து திட்டம் திட்டி வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து பிரிஞ்ச காரணத்தினால உச்சகட்ட அரசியல் குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த குழப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலை தான். இதனால் வந்து அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து உண்டாயிருக்கு. டெல்லி தலைமை வந்து 5 மாநில தேர்தலில் வந்து இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வர காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அண்ணாமலையை பெருசாக கண்டுக்கலை, தமிழகத்தையும் வந்து கண்டுக்கலை. ஆனால் வந்து அதிமுக பிரிஞ்சது டெல்லி தலைமைக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு புறம் இல்லை என்னால் வந்து முடியும், நான் வந்து தனியாகவே வந்து ஜெயிச்சு காட்டுறேன், வாக்குகளை வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் வந்து அண்ணாமலை வந்து இறங்கியிருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷோட வந்து பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு. இந்த ஆலோசனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து பாஜக 9 இடங்களில் வந்து போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 9 இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கோவை, ஈரோடு, திருப்பூர், வேலூர், தென்சென்னை, சிவகங்கை, நீலகிரி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி. இப்போ வந்து அண்ணாமலையை கூட பார்த்தீங்கன்னா வந்து தொகுதியை வந்து இந்த தொகுதின்னு குறிப்பிடாமல் அந்த 9 இடம் அப்படிங்கிறத வந்து செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கூட வந்து அண்ணாமலையை வந்து சொன்னார். சரி, ஏன் இந்த இடங்கள்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப காரணம் இல்லாமல் இல்லை. கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்சென்னை, வேலூர் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இதற்கு முன்பாகவே பாஜக தலைவர்கள்லாம் அந்த தொகுதியில் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க, கணிசமான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது வந்து ஜெயிக்கலை அப்படின்னாலும் கணிசமான வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த முறை வந்து தூத்துக்குடியில் வந்து பாஜக போட்டியிட போகிறது இல்லையா, அதுக்கு பதிலாக தென்காசியில் வந்து போட்டியிட போகிறதா வந்து பிளானில் இருக்காங்களாம். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை வந்து கவரணும் அப்படிங்கிறதுக்காக தென்காசியில் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். அங்கே வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களாம். சிவகங்கை, நீலகிரி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சாலுமே கூட நல்ல வாக்கு வந்து கடந்த முறையெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்களோ அந்த மாதிரி இடங்களை வந்து செலக்ட் பண்ணி வந்து பாஜக வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துலையும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துலையும் வந்து போட்டி போட்டால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த 9 தொகுதியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ இதுலேயும் வந்து பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாஜக என்ன சொல்லும், மோடி தான் அப்படின்னு சொல்லும், திமுக என்ன சொல்லும், மோடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். அதிமுக எந்த நிலைப்பாடையுமே சொல்ல முடியாது, மோடி வேணும்னு சொன்னால் சிறுபான்மையினர் வாக்கு வந்து போயிடும். இன்னொரு புறம் வந்து மோடி இல்லை அப்படின்னா யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பதிலும் வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழலில் வந்து அதிமுக வந்து இப்போ வந்து சிக்கலில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதையே தான் காரணம் காட்டி வந்து பாஜக திமுக வந்து பிரச்சாரம் வந்து பண்ணுவாங்க. இதனால் வந்து அப்படியே வந்து அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதிமுக வாக்குகள்லாம் வந்து பிரியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால் வந்து பாஜக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 இடங்களில் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து 2வது இடம் பிடிக்கிறதுக்காச்சும் வந்து முயற்சி பண்ணுறாங்களாம். நன்றி.